தூங்கி எழுந்ததும் உள்ளங்கையை பார்ப்பார்கள் அப்படி பார்ப்பதால் என்ன நடக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா நாம் நமது அன்றாட பணிகளை செய்வதற்கு கைகள் மிகவும் பயன்படுகிறது கைகளின் உதவி இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது செயல்களுக்குரிய புலன்களில் கைகளுக்கு தனி இடம் உண்டு இறை உருவத்தை வணங்க புஷ்பத்தை அள்ளி சமர்ப்பணம் செய்ய கைகள் உதவும் இறை உருவங்கள் அபயவரத முத்திரைகளை தாங்கிய திரு கரங்களுடன் காட்சி தரும் இறை உருவத்தின் பெருமையை கைகள் வெளிப்படுத்தும் கைகளை கடவுளுக்கு திருமணத்தை நிறைவு செய்வது பாணிக் கிரணம் அதாவது கைப்பிடித்தல் கண்ணிகையின் கைப்பிடித்து வரணிடம் அளிக்க வேண்டும் அரசர்களையும் துறவிகளையும் கை தாங்கி பெருமைப்படுத்துவார்கள் மந்திர ஜபங்களில் கரண்யாசத்திற்கு கைகள் வேண்டும் கை வேண்டும் அலைமகளும் நடுவில் அடிபாகத்தில் கோவிந்தனும் ஹஸ்தரேகா சாஸ்திரம் கையை வைத்து உருவானது அறிவு செல்வம் ஆன்மீகமாகிய மூன்றையும் பெற காலையில் எழுந்ததும் கைகளை பார்க்க வேண்டும் அத்துடன் கிராக்கரை வசத்தை லக்ஷ்மி கரமத்யே ஸ்வதித்து கோவிந்த் கரதர்ஷனம் என்ற ஸ்லோகத்தை கோர வேண்டும் கையை தலையணையாக வைத்து உறங்கும் நமக்கு விழுத்ததும் அதை பார்ப்பது எளிது நல்ல நடைமுறைகளை பின்பற்றினால் நன்மைகள் பல உண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி